ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டுகெதர். ஏசி போட்டு இரவில் தூங்குபவரா நீங்கள்? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் 10 அடிக்கு 10 அடி அரைக்கதவை பூட்டிக்கொண்டு ஜன்னல்களையும் பூட்டிக்கொண்டு தூங்குகின்றவரா? அப்படியானால் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு, மூட்டுகளில் வலி ஏற்படுதல், அதாவது கழுத்து, முழங்கை, முன்னங்கை, மணிக்கட்டு, கீழ் முதுகு வலி, முதுகு தண்டுவடை எலும்பில் வலி, முழங்கால் மூட்டு வலி, கணுக்கால் எலும்பில் வலி, குதிங்காலில் ஏற்படும் வலிகள் மற்றும் சிறுநீரக கல், இவையெல்லாம் உண்டாக வாய்ப்புள்ளது. இதை வாத நோய்கள் என்பார்கள். பழங்கால தமிழர் வாழ்க்கையின் முறைப்படி ஒரு பெரியவர் ஜன்னலை மூடி வைத்து தூங்கினால் காற்று தீட்டுப்பட்டு விடும் என்று கூறினார். நான் அப்போது இது என்னடா கூத்து, நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு கூட தீட்டா என்று எண்ணினேன். அதை விளக்கி கூறும்படி கேட்டேன். அவரால் விளக்க முடியவில்லை. ஆனால் அக்குபஞ்சர் விஞ்ஞான முறை இதற்கு விளக்கமளித்தது. அக்குபஞ்சரில் சிறுநீரகத்தை இரண்டாவது நுரையீரல் என்பார்கள். நீங்கள் ஒரு 10 அடிக்கு 10 அடி அளவுடைய அரைக்கதவை பூட்டிக்கொண்டு ஜன்னல்களையும் பூட்டிக்கொண்டு ஒருவர் மட்டும் தூங்கினாலே 3 அல்லது 3.5 மணி நேரத்திற்குள் அறைக்குள்ளே காற்றில் உள்ள பிராணவாயுவின் அளவு குறைந்துவிடும், அதாவது ஆக்சிஜன் அளவு குறைந்துவிடும். இதையே அந்த பெரியவர் தீட்டு என்கிறார். பொதுவாக காற்றில் பிராணவாயுவின் அளவு 21% இருக்கும். ஆனால் பூட்டிய அறையில் ஒருவர் தூங்கும்போது மூச்சுவிடும் அளவு அதிகரிக்கும். அப்போது நுரையீரலால் இரத்தத்தில் பிராணவாயுவின் அளவை சரியாக வைக்க முடியாத போது உடலில் உயிர் காப்பாற்றப்பட பிராணவாயுவின் தேவை அதிகரிக்க அதிகரிக்க சிறுநீரகம் அந்த அத்தியாவசியமான வேலையை செய்ய முற்படுகிறது. அது நம் உடலில் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து உடலுக்கு கொடுக்கும் வேலையை செய்கிறது. தண்ணீரில் 2 பங்கு ஆக்சிஜனும் 1 பங்கு ஹைட்ரஜனும் உள்ளது. இதுபோக நீரில் ஆக்சிஜனும் கரைந்துள்ளது. எனவேதான் சிறுநீரகம் இரண்டாவது நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீரகம் மேற்கண்ட வேலையை செய்ய ஆரம்பித்தவுடன் அதுவரை அது செய்து கொண்டிருக்கும் வேலையான இரத்தத்தை வடிகட்டி சுத்தப்படுத்தும் வேலை நிறுத்தப்படுகிறது. நமது உடலில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்தவுடன் அந்த கழிவு நீர் வெளியேற நமக்கு சிறுநீர் கழிக்கும் உணர்வானது தூண்டப்படுகிறது. மீண்டும் புதிய ஆக்சிஜன் நிறைந்த தண்ணீர் தேவைப்படுவதால் நமக்கு தண்ணீர் தாகமும் ஏற்படுகிறது. இதனாலேயே சிறுநீரகமானது அந்த வேலைப்பளுக்கு தள்ளப்படுகிறது. இதனால் சிறுநீரகத்தில் அழுக்குகள் தேங்குவதோடு மட்டுமல்லாமல் இரத்தத்தில் யூரிக் அமிலம் முதலான அழுக்குகள் அதிகரிக்கிறது. மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிவங்களாக படிகின்றன. இதன் விளைவாக யூரிக் அமிலம் படிவுகளாக சிறுநீரகத்தில் படிந்து கற்களாக மாறுகிறது மற்றும் இரத்தத்தில் யூரிக் அமிலத்தால் இரத்தம் அழுக்கடைந்து இரத்தத்தின் தடிமன் அதிகரித்து இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் இதயம் அதிக வேலைப்பளுக்கு ஆளாகிறது. இதனால் மூட்டு வலி உண்டாகிறது. இதன் காரணமாகவே ஏசி அறையில் தூங்கும்போது அதிக தண்ணீர் தாகம் எடுக்கிறது, மூட்டுகளில் வலி வருகிறது. இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கும் காற்றோட்டம் இல்லாத அறையில் கண்டிப்பாக தூங்காதீர்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது போன்ற அடிப்படையான விஷயங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்களும் நலமான வாழ்வை வாழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.